பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அவங்கள பற்றியெல்லாம் சர்ச்சான விஷயங்கள் வெடிக்கும். அதாவது அவங்க உள்ளே போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ பாண்டிங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பல சர்ச்சான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடியே, அதாவது இப்போ ரீசெண்டாக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு, போன ஒரு ரெண்டு நாட்கள்லேயே இப்போ சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, விஜய் அபிஷேக் ராஜா. இவர் வந்து 2018 ஆகஸ்ட் மாதம் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில், அதாவது பட்டிமன்றம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் மேடையில் சில விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அந்த மேடையில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பிக் பாஸை பற்றி கிழி கிணி கிழிச்சிருக்காரு. அவர் அப்போ பேசின விஷயம் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஊருக்கே தெரியுது உன்னை கேமரா வச்சு தான் எடுத்துட்டுருக்காங்கன்னு, அந்த 100 நீ சிஎம் ஆகிற ரேஞ்சுக்கு பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்டெரக்டாக பல விஷயங்களை தாக்குற மாதிரியும் பேசிடுவார். அந்த 100 நீ சிஎம் ஆகிற அளவுக்கு பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்தில் இவர் யாரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கேள்வியையும் இப்போ நெட்டிசன்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 2-3 முன்னாடி பிக் பாஸை சரியாக வச்சு செஞ்சுட்டு இப்போ அவரே பிக் பாஸ் வீட்டில் போயிருக்காரு, இது என்னடா அது, என்ன பித்தலாட்டம் இது அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான கேள்விகளையும் மீம்ஸும் ட்ரோல்ஸும் இப்போ விஜய் அபிஷேக் ராஜாவுக்கு எகேன்ஸ்டாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்தா நிறைய பேர் அது சரி உங்கள் வாயை உங்கள் உருட்டு நீங்கள் என்னென்னா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வந்து இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுமே வந்து ஒரு 30-40 கடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பற்றின ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் வரும். ஆனால் விஜய் அபிஷேக் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளே வந்து இவர் இந்தளவுக்கு வந்து ஒரு டார்கெட் பண்ணப்படுறாரு அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் இவரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, அதை எப்படி வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நேற்று ஃபஸ்ட்டு எபிசோடில் விஜய் அபிஷேக் அவர்கள் தனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் அவங்களோட ஒய்ஃப் வந்து பெருசனாக ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. விஜய் அபிஷேக் ராஜா அவர்கள் 2017 தீபா நடராஜன் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2019 இவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தீபா நடராஜன் அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டார்க்கான பிளேஸ்லேருந்து நம்மளே வெளில கொண்டு வருது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் ஒரு சில பேர் நம்மளை ட்ரிகர் பண்ணுற விதமாக நம்மளோட கடந்த கால வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை எடுத்து வச்சு பேசி ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளோட என்டையர் டே அப்படி இல்லைன்னா என்டையர் வீக்கே வந்து ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு அமைஞ்சிருது. நான் என்னோட திருமண வாழ்க்கையிலேருந்து விவாகரத்து வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த அப்படிப்பட்ட ஒரு டிசிஷனை நான் 3 முன்னாடியே எடுத்துட்டேன். இது என்னோட தனிப்பட்ட சுய சிந்தனையோட தான் நான் எடுத்த விருப்பம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது மூலயமா நான் எந்த அளவுக்கு பிரேக் ஆவேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சும் நான் துணிஞ்சு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ விஜய் அபிஷேக் ராஜா வந்து பிக் பாஸ் போயிருக்காரு, இவரை பத்தி கூகுளில் சர்ச் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களோட ஒய்ஃப் பத்தியான விஷயங்களை சர்ச் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இப்போ அவங்க தெல்ல தெளிவாக இப்படி ஸ்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.